அர்ஜுன் படம் டிராப்பில் லிங்குசாமி. அஞ்சான் படத்தோட மாபெரும் தோல்விக்கு பிறகு ஒரு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் எழ முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காரு லிங்குசாமி. கடும் நெருக்கடியில் இருந்த அவரை விஷால் சண்டைக்கோழி ரெண்டு செய்யலாம்னு கை கொடுத்து தூக்கம் முன் வந்தார். அதுக்குள்ளே தெலுங்கு ஹீரோக்களுக்கு லிங்குசாமி கதை சொல்ல போனதுனால லிங்குசாமியோட இணையம் திட்டத்தை கைவிட்டார். ஆனால் தெலுங்கு ஹீரோக்கள் லிங்குசாமியை கைவிட்டதுனால மீண்டும் விஷால் பக்கமே வந்தார். சில பல பேச்சுக்களுக்கு பிறகு சண்டைக்கோழி ரெண்டு படத்துக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாங்க. அதுக்குள்ள தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் தமிழில் நடிக்க வரும் படத்தை லிங்குசாமி இயக்க போறதா அறிவிச்சாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் அடுத்து வேறு ஒரு படத்தில் நடிக்க முடிவு செஞ்சதுனால லிங்குசாமியோட தமிழுக்கு வருவாரான்ற சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை இப்போ லிங்குசாமியை தெளிவுபடுத்தியிருக்காரு. சண்டைக்கோழி ரெண்டு படம் விரைவில் ஆரம்பமாக இருக்கு. அந்த படம் முடிஞ்சதும் உடனடியாக அல்லு அர்ஜுன் நடிக்கும் படம்னு தெரிவிச்சிருக்காரு. திரும்ப எந்த சர்ச்சையும் வராமல் பார்த்துப்பாரா?